இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து லவ் ஸ்டோரி, தெலுங்கு மூவி. இது ஹீரோ அம்மா வந்து ஹீரோக்கு முடி வெட்ட வராங்க. நீங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டுன்னு ஹீரோவுக்கு வீட்டிலேயே வந்து முடி வெட்டி விட்டுறாங்க அவங்க அம்மா. அப்புறம் அவங்க வீடையெல்லாம் காலி பண்ண சொல்லி அவங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது. ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிற மாதிரி தான் தண்ணி தூக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சத்துணவு கூடத்தில் வந்து வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமெல்லாம் வாங்கி அவங்க வந்து கொஞ்சம் முன்னுக்கு வராங்க. ஸ்கூல் போட்டியில் வந்து பரிசு வாங்குறாரு. ஆனால் அப்போ கூட கை தொடாமல் வந்து சாக்லேட் வந்து கொடுப்பாங்க. இவங்க தான் வில்லன் இந்த படத்துக்கு. அவங்க அம்மா கிட்ட ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. நீ தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே கதை வளர்ந்து ஹீரோ வந்து பெருசாகிடுறாரு. இவர் வந்து ஒரு ஜிம் வச்சு நடத்துகிறாரு. ஆனால் அவ்வளோவா ஜிம் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடலை. இருந்தாலும் வர ஒரு 20 பேரை வச்சு இவர் வந்து அந்த ஜிம்மை வந்து நடத்திட்டுருக்காரு. அந்த ஜிம்மில் வரவங்களாம் எனக்கு வந்து இன்னும் உடம்பு குறைய மாட்டேங்குதே, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஹீரோவுக்கு வந்து ஃப்ரெண்டாக வந்து வருவார். இவர் ஹீரோ தங்கியிருக்க வீட்டு ஓனர். என்னப்பா வாடகையே தரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. இல்லைங்க நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தன்னுடைய ஜிம்மு எதாவது வந்து பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோனுக்கெலாம் ட்ரை பண்ணுவார். ஆனால் சொந்தமாக அவங்ககிட்ட நிலமோ இல்லை வீடோ வேறு ஏதாவது வச்சாதான்ப்பா உங்களுக்கு லோன் தர முடியல, ஏன்னா லோன் தர முடியாதுன்றாரு. உடனே ஹீரோ வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா எப்படியாவது அந்த நிலத்தை விற்கிறதுக்கு எனக்கு அந்த நிலப்பத்திரத்தை கொடுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த பச்சை டிஷர்ட் போட்டிருக்க பையன் அந்த ஜிம்மில் வந்து டான்ஸ் பழக வந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான், அதனால் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லைப்பா நீ வந்து லவ் பண்ணுறதுக்காக வர, டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக வரல, அதனால் நீ வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கீழே குப்பை கொட்டிகிட்ருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோலேருந்து வந்து இறங்குறாங்க. அந்த ஆட்டோக்காரங்கிட்ட சில்லற இல்லை அப்படின்னு சொல்லி பேரம் பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் 5 ரூபாய் சில்லற வாங்கிட்டு வரதுக்குள்ளார அந்த 5 ரூபாயை எடுத்துகிட்டு ஆட்டோக்காரன் போயிடுறான். இவங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு ஆட்டோக்காரனை பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. 5 ரூபாயை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஆனால் ஆட்டோக்காரன் வந்து போயிடுறாங்க. இது ஹீரோவும் பார்த்துட்ருக்கிறாரு. ஹீரோவுக்கு பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வராங்க. இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீ இங்கேயே தங்கிக்கோ, உன்னோட வேலை விஷயமா என்னென்னலாம் செய்யணுமோ அதை வந்து செய்யே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வந்து வேறு யாரையும் தெரியாது, உன்னை தான் தெரியும். எனக்கு நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு தான் வந்து அங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அங்கே அவன் கொஷின் பேப்பரை லீக் அவுட் பண்ணிட்டான், அதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சாய் பல்லவி சொல்கிறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு ஜிம் கிளாஸ் அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகுது. இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த எக்ஸசைஸு டான்ஸு எல்லாத்துக்குமே வந்து ஜூமா டான்ஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்கிறாரு. இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, அப்படி தான் உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ மொட்டை மாடியில் தலையை காய வைக்கிறதுக்கு ஹீரோயின் வந்து வராங்க. ஹீரோயினும் ஹீரோவை வந்து பார்க்குறாங்க. ஹீரோயினையும் ஹீரோ பார்க்குறாங்க. சரி இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கூட பேசுகிறத வந்து பார்க்குறாங்க. ஓனர் திருப்பியே வந்து எப்பப்பா காசு கொடுப்பேன், இவங்களெல்லாம் ஃபீஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாய் பல்லவி இன்டர்வியூ வந்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே கொஷின் பேப்பர் வந்து லீக் அவுட் ஆனதுனால ஈஸியாக அட்டன் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்டர்வியூக்கு போனவட்டியே அவங்க கேட்குற கொஷின்லாம் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. இந்த டயக்ராமை வரைஞ்சு காட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க உடனே பதறிடுறாங்க. அங்கேயே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது பயந்து. உடனே ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால் இன்டர்வியூ வந்து சொதப்பிலாயிரும். சாய் பிள்ளையை பார்க்குறதுக்கு அவங்க சித்தப்பா வந்து வந்திருப்பார். இவர் தான் இந்த படத்தில் வந்து வில்லனு. இவர் யார் அப்படின்னு ஒரு இன்டர்மிஷனுக்கு அப்புறமேட்டா இவரை பற்றி நம்மளுக்கு தெரியும். இவங்க சித்தப்பாவை பார்த்தோன்னே பயந்துட்டு ஹீரோவோட மொட்டை மாடிக்கு வந்து இவங்க ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அது ஹீரோவோட வீடு அப்படின்னு தெரியாமலே ஏறி மேலே வந்துடுவாங்க. என்ன ஹீரோயின் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோடனே ஹீரோ வந்து வாங்குவாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஜிம் கிளாஸ் வச்சு நடத்துகிறோம், ஜூமா டான்ஸ்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து சித்தப்பாக்காக பயந்துட்டு தான் வந்தாங்களே ஒழிஞ்சு ஹீரோ கிட்ட இதெல்லாம் கேட்குற இன்ட்ரெஸ்ட்டில் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்து போயிடுறாங்க. ஹீரோவும் வந்து என்ன திடீர்னு அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வராங்க. பார்க்கலாங்க ஒரு பையன் பார்த்துட்டு சாய் பிள்ளை வந்து தப்பாக நினச்சிட்டு 1000 ரூபாய் கொடுக்குற வரியா அப்படிங்கிற மாதிரி வம்புழுக்கிறாங்க. உடனே அங்கே ஹீரோ வந்து அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்துட்டீங்க, எங்கள் ஜூமா டான்ஸ் வச்சு நடத்துகிறோம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி பேப்பரெல்லாம் 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சம்பளம் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சித்தப்பாவை நினச்சிட்டு இருந்ததுனால டென்ஷனில் அவங்க சொல்கிறது எதுவுமே கவனிச்சிக்க மாட்டாங்க. தேவயானி தான் சாய் பிள்ளைவியோட அம்மாவாக இருப்பாங்க. ஏமா இங்கே சித்தப்பாவெல்லாம் இங்கே வர சொல்கிறீங்க, சித்தப்பாவை இனிமேல் வர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டி வந்து சும்மா அமைதியாக இரு, சித்தப்பா அங்கே வந்தால் நீ ஏன் பேசாமல் அமிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சாய் பிள்ளைவி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மேலே அவங்க ஹீரோ எப்படி என்ன டைப்பு அவங்க ஜிம் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்களே இந்த மாதிரி அவங்கள மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நான் பார்க்கில் பேசிட்டேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து அவர் நல்ல டைப் தான், நீ போய் சாரி கேளு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரின்ட்டு சாரி கேட்குறதுக்காக அந்த ஜிம் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து வராங்க. சாய் பிள்ளைவி சாரிங்க, நேற்று நான் வந்து வேறு டென்ஷனில் இருந்ததுனால உங்கள்கிட்ட சரியாக பேச முடியாமல் அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. சரிங்க நானும் மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி கொண்டு போய் என்னோடய பேப்பர்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இல்லைங்க வேண்டாம், எனக்கு வந்து அதெல்லாம் சரி வராது, நான் இங்கே வேலை தேடி தான் வந்தேன், ஆனால் இந்த வேலையை நான் செய்ய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் திருப்பி திருப்பி ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தரேன், ஒரு 1000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் வேண்டாம் விருப்பாக கையில் வந்து வச்சிடுறாரு, சரி நம்ம போய் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. ஓனர் பார்த்துட்டு, ஏண்டா இந்த வேலைக்கெலாம் அவனுக்கு 5000 ரூபாய் தரையே, அதுக்கு நீ வீடு வாடகை கொடுக்கலாம்ல அப்படின்னே, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஹீரோயினு கரெக்டாக தான் போய் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஸ்லிப் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களா, ஜிம் இதில் ஜூம்பா டான்ஸில் சேர்றதுக்கு அப்படின்னு போய் பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா சுண்டல்காரங்கிட்ட அந்த பார்சல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் நைட்டு சாய்ப்பிள்ளைய பார்த்து, ஏங்க இப்படி பண்ணீங்க, ஒரு சுண்டல் விற்கிறவங்ககிட்டயே என்னோடய பேப்பர் எல்லாத்தையும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாரு. அப்படின்னு உடனே, நான் வேண்டாம் வேண்டாம்னு நீங்கள் தான் கொடுத்தீங்க, யாருமே ஆக்சுவலாக அந்த பேப்பரை வாங்க மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் சுண்டல்காரங்கிட்ட கொடுத்தேன், அப்போயாச்சும் 4 பேர்கிட்ட அந்த பேப்பர் போய் சேருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இதுதான் அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற சாய் பல்லவியோட ஃப்ரெண்டு. எனக்கு வேறு ஏதாவது வேலை அரேஞ்ச் பண்ணி கொடு, என்னால் முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது, வேணால் 5000 ரூபாய்க்கு 100 வேலை இருக்குது, அது வேணால் செய்கிறியா அப்படின்னா 5000 ரூபாய்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு வேறு ஏதாவது வேலை அரேஞ்ச் பண்ண கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சாய் பல்லவி. ஹீரோவும் தன்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னு சோகத்தில் இருக்கும்போது மழையும் வருது. சரின்ட்டு ஜூம்பா டான்ஸ் சென்டருக்கு இவங்க போய், எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக அந்த டான்ஸ் சென்டருக்கு போய் சூப்பராக டான்ஸ் ஆடி காட்டிடுறாங்க சாய் பல்லவி. இதை பார்த்துட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக ஆடுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அடுத்த நாள் காலையில் திருப்பி வேலைக்கு போகிற மாதிரி சாய் பல்லவி வெளியே போகிறாங்க. உடனே அவர் ஹீரோவும் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு, எங்கே நீங்கள் எங்கள் ஜூமா சென்டரில் சேர்ந்துக்கிறீங்களா, நான் வேணால் உங்களுக்கு மாதம் இவ்வளோ சம்பளம் தரேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உக்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்றாங்க. சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு வேலை முடிஞ்சிட்டு வெளியே வர மாதிரி வராங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ வந்து வேலைக்கு போகாமல் இங்கே தானே இருக்கீங்க, என் கூட ஜூம்பாவில் சேருங்க, நான் வந்து உங்களுக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பையன் வந்து, சார் சார் இன்றைக்காச்சும் என்னை ஜூம்பாவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, அந்த பொண்ணு கொண்டு ஏணி வச்சாலும் எட்டாது, ஏன் அப்படி என்னை கம்பல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவர் அவாய்ட் பண்ணிடுறார் ஹீரோ. சரினா அந்த பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வீட்டில் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி ஜூம்பா டான்ஸ்க்காக கேட்டாங்க, நான் வந்து இந்த மேலே டான்ஸ் ஆடியெல்லாம் காட்டி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான்றான். ஓ, ஒன்று பண்ணு, நீ உங்கள் வீட்டுக்கு போக முடியாத காரணத்தினால நீ வந்து அந்த ஜூம்பா டான்ஸ்லேயே வந்து வேலை கேட்டு அங்கேயே ஜாயின் பண்ணிக்கோ, அதான் நல்லதுன்னு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே இவரும் சாய் பல்லவியும் ஹீரோக்கிட்ட வந்து, எனக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி ஹீரோ வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அந்த இடத்த விற்கிறதுக்கு எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள், எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னோடனே, இல்லைடா அந்த இடம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து, நான் உங்கள் ஜூம்பா டான்ஸில் வந்து சேரேன், ஆனால் எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, எனக்கு வந்து நீங்கள் 20000 ரூபாய் தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோவும் தன்னுடைய வண்டியை விற்று அவளுக்கு வந்து, இல்லை ஒரு 15000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜூம்பா டான்ஸ் வந்து ஆடுறாங்க. இப்போ நிறையா கூட்டம் வந்து சேர ஆரம்பிக்குது இவங்களுக்கும். இவங்களுக்கும் 15000 ரூபாயை வந்து ஹீரோ கொடுத்துட்றாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வேலை எனக்கு கொடுத்ததுக்கு, மேற்படி நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. சரி, இந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சாய் பல்லவியோட ஐடி ஃப்ரெண்டும் வந்து வராங்க. ஓ ரேஞ்சுக்கெலாம் சாய் பல்லவி பேச மாட்டாளே, அவள் சும்மா வேலைக்காக பேசுகிறான்னு நினைக்கிறேன், ஓன் தகுதி வர அவள் தகுதி வரேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோ வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அம்மா, இந்த மாதிரி எங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடுது, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. அந்த இடத்த விற்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை நான் திருப்பி அந்த இடத்த விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஹீரோ வீட்டுக்கு ஒரு போலீஸ் வர்றாரு. கடைசியில் யாருன்னு பார்த்தா அது ஹீரோவோட ஃப்ரெண்டு. எப்படிரா இருக்கா, நான் இந்த ஊரில் தான் போஸ்டிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாரு. சாய் பல்லவியும் மொதல் மாதம் சம்பளம் கிடச்ச சந்தோஷத்தில் அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. அவங்க அம்மாக்கிட்ட சம்பளத்தெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா வந்து அந்த இடத்த விற்கிறதுக்காக ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரிடா, நாளைக்கு போய் நீ நல்ல விலை வந்துச்சுன்னா வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஊர் தான், ஆனால் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சித்தப்பா இவர் தான் வந்து வில்லனு. சாய் பல்லவியோட சித்தப்பா இவங்க வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷன். அவர்கிட்ட வந்து இடத்த விற்கிறதுக்காக கேட்குறாரு, ஆனால் ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்குறதுனால அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதை சாய் பல்லவி மாடியிலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. சாய் பல்லவி இப்போ ஹீரோவோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. ஆனால் வழியிலே அவங்க விளையாடிட்டு இருக்கோமோ அதே இடத்துல வந்து பேசுகிறாங்க. இவங்க எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. இந்த பொண்ணு எதுக்கடா நம்ம வீட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொடுத்து வந்து பேசுகிறாங்க. அங்கே ஒரு பாட்டிமாவும் இருக்காங்க, அந்த பாட்டிமாவும் நல்லா பேசுகிறாங்க. இப்போ சாய் பல்லவியும் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க சித்தப்பாவை தான் பிடிக்காதே தவிர அவங்க வீட்டில் இருக்க சித்தி, அவங்க மகள் எல்லாரையும் பிடிக்கும். அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க.
என்ன நீ ஊருக்கு போனது வந்து ஒரு தடவை கூட பேசலாம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவங்க சித்தப்பா வந்து ஏன் என் கூட நீ பேசவே இல்லை, நான் ஊருக்கு வந்தப்போ நீ என் கூட பேசலாம், வா ரூமில் வந்து தனியாக பேசலாம் அப்படின்னோடனே இவங்க பயப்படுறாங்க ரூம்குள்ளே போய் பேசுறதுக்கு. உடனே இவங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது, உடனே மயக்கம் போடுற மாதிரி இவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவங்க சித்தி எல்லோரும் வந்து என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், காலையில் சாப்பிடல அதான் அந்த மாதிரி தலை சுற்றிருச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டு ஓட்டி அவங்க சித்தப்பாக்கு கோவம் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப வருத்தமாக வீட்டில் போய் உக்காந்துக்கிறாங்க. நான் ஊருக்கு கிளம்புறம்மா, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னாடி வந்து ஒரு ரெண்டு நாள் கூட தங்காமல் போகிறேன், இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினை தங்கச்சியை எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கங்க, நீங்களும் பத்திரமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்புற வழியில் ஹீரோவும் அங்கே வந்து வண்டியில் வந்துட்டுருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீ கடையில் சந்திச்சுக்கிறாங்க. நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கணுன்றதுக்காக தானே உங்கள் நிலத்தை விற்கணும்னு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சம்பளத்தெல்லாம் விற்க வேணாம், நான் வந்து பார்ட்னர் தானே இந்த ஜூம்பா டான்ஸுக்கு, நான் வந்து என்னோடய நகையை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், அந்த நகையை வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராகி இனிமேல் வர ஷேரை வந்து பாதி பாதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ வேணான்றாங்க, அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. எனக்கு பீரியட்ஸு, அதனால் எனக்கு பக்கத்தில் வந்து வாஷ்ரூம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா, ஒரு லாஜில் ரூம் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் கேட்டுட்டு ஒரு லாஜில் வந்து ரூமை வந்து புக் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோ மட்டும் ஹீரோயின் மட்டும் உள்ளே போயிடறாங்க. இவங்க வெளியவே காவலுக்கு நிற்கிறாங்க. இவங்க இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹீரோ ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. இவங்க வெளியே வரும்போது சாய்ப்பிள்ளையோட ரிலேஷன் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துடுறாரு. இவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் பஸ்ஸு வரவே இல்லை. சரி இவங்க ஏற்கனவே ஏறின பஸ்ஸு வந்து விட்டுட்டு போயிடுறத இவங்க கவனிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸில் வந்து ஹீரோ வந்து ஏற்றி விடுறாரு. ஹீரோ இவ்வளோ டீசெண்டாக நடந்துட்டு இவ்வளோ தூரம் தன்னை கூடவே வந்து பத்திரமாக வர்றதுக்கு பஸ்ஸு கூட வரதே பார்த்து இவங்களுக்கும் அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஏற்படுது. அதுக்கடுத்த நாள் சித்தப்பா கிட்ட போய் நான் எதை சாய் பல்லவி வந்து ஒரு லாட்ஜில் உள்ளே போயிட்டு ஒரு ஆம்பளை கூட போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் இங்கே வெளியே வந்து ஒரு டிஃபன் சென்டரில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதோடு இந்த இன்டர்மிஷன் அப்படிங்கிறது வருது. அவங்க சித்தப்பா போய் ஹீரோயினோட அம்மா தேவயானி அந்த பாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து லாட்ஜில் யாரோ ஒரு பையன் கூட இருந்ததாக வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு, அது என் பொண்ணாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் தேவயானி வந்து சாய் பல்லவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி யாருமா அவங்கக்கிட்ட சொன்னது அப்படின்னு சொன்னோடனே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, யாரோ சொல்கிறத நீங்கள் நம்பி இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னே அவங்க பாட்டி வந்து நீ உன் பொண்ணுக்கு ரொம்ப ஓவராக இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தேவயானியை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கிட்ட சித்தப்பா வந்து விசாரிக்க சொல்கிறாரு அந்த லாட்ஜில் யார் வந்தாங்க அப்படின்ட்டுன்னு. கடைசியில் பார்த்தா அது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், போய் பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் போகிறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வேறு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உன்னை பற்றி ஊரில் தெரிஞ்சிருச்சுடா, அதனால் பதர்மாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு சாய்ப்பிள்ளையே வராங்க, இனிமேல் சாய்ப்பிள்ளை கூட பேசுகிறத நிப்பாட்டிக்க அப்படின்றாங்க. நம்ம வீட்டுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு, அதனால் நம்ம இது மேலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஜூம்பா சென்டர் இன்னும் பெருசாக்குனா தான் நம்மளுக்கு தேவையான காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ போய் லோன் வந்து கேட்குறாரு, அந்த இடத்த வச்சு இப்போ லோன் சேங்ஷன் ஆகிடுது, ஒரு பெரிய ஜூம்பா சென்டராக வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு சாய் பிள்ளைவி எல்லோரும் இருக்காங்க, ஆனால் அவங்க அம்மா வருவாங்க அப்படிங்கிறதுனால சாய் பிள்ளைவி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க, தன் பையன் இவ்வளோ பெரிய சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கடையையும் ஓப்பன் பண்ணி வச்சு சீக்கிரம் முன்னேறி வாடா, இதுதான் என்னோடய கனவு, நீ லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அவங்க அம்மா எல்லோரும் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு டே அந்த பொண்ணை விட்டுடுறேன், இந்த சந்தோஷம் இல்லாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு அந்த போலீஸ் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் சாய் பிள்ளையும் வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டா இது வரைக்கும் அவங்க யாரையும் தொட்டு பேசினதில்லை, ஆனால் இதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கையை தொட்டுட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு வந்து போட்டுட்டு வெக்கத்தில் உடனே சாய் பிள்ளை வந்து ஓடிடுறாங்க. இப்போ தேவயானி வந்து சாய் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா சித்தப்பா அவனை அங்கே பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னோடனே, எதுக்குமா அவனெல்லாம் இங்கே வர சொல்கிற, வர சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன் வீட்டுக்கு முன்னாடி தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் என் வீட்டில் வந்து தங்க முடியுமா, எனக்கு வந்து துணைக்கு தங்குங்க அப்படின்னே, ஆ சரிப்பா நான் வரேன் அப்படின்னு வந்து ஹீரோவும் வந்து சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ வர வழியிலே அவங்க சித்தப்பா வண்டி அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு எதுக்கு வீண் பொல்லாப்பு, நம்மவா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு. அவர் சித்தப்பா ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே டே படத்துக்கு டிக்கெட் இருக்குது வா போகலாம் அப்படின்னே ஹீரோ அவங்களோடய வந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே சித்தப்பா வந்த ஒட்டியும் பயந்துட்டு போய் ரூமில் கதவடைச்சிடுறாங்க. பயந்துட்டு அதிலே இதில் மயக்கத்துக்கு தூங்கிடுறாங்க. ஹீரோ வந்து நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்லை பார்க்கவே இல்லை.
காலையில் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து கதவை தட்டுவாங்க. அவங்க அப்போ தான் அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு எழுந்திருப்பாங்க. என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இல்லை நேற்று ஒர்க்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஹீரோயினும் இப்போ வந்து ஹீரோக்கிட்ட ரொம்ப இதாக சொல்லுவாங்க, நேற்று ஒரு உதவிக்கு தானே என் வீட்டில் வந்து நான் தங்க சொன்னேன், அதுக்கு வராமல் இப்படி ஏமாத்துவியா, ஒரு படத்துக்கு போவேனா சொல்லுவேன் நீ அப்படின்னு. இல்லைப்பா உங்கள் சித்தப்பா வந்திருந்தாரு, வந்தால் பிரச்சனையாகும், சித்தப்பா வந்தால் என்ன, நான் உனைய வர சொன்னேன் நீ பேசணும்ல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அது சண்டையாக மாறிடும். சாய் பல்லவியும் ரொம்ப சோகமாக போய் படுத்துருவாங்க. சாய் பல்லவியும் அவங்க வேலையில் சரியான ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. அதே சமயம் ஹீரோவும் வந்து அவங்களோட வேலையில் வந்து ஈடுபாடு இல்லாமலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாய் பல்லவி நிதானமாக உட்காந்து யோசிப்பாங்க, ஆமாம்ல சித்தப்பாவை பற்றி நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும், அவங்க ஹீரோவுக்கு தெரியாதுல, அதனால் ஹீரோ மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக போகிறாங்க. ஹீரோவும் ஃபஸ்ட்டு இல்லைங்க பரவாயில்ல நான் தான் தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக நினச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் சமாதானமாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோவை வந்து காலையில் ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க. சரி அதுதான் நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அது ஒரு பாட்டு வந்து வருது, இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப்பை பற்றி இது பண்ணுறாங்க. உடனே ஹீரோக்கு வந்து நைட்டு ஒரு ஃபோன் கால் வந்து வருது, உங்கள் ஜூம்பா டான்ஸில் இருந்த பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. இது இல்லைங்க இது வந்து ஆக்சிடெண்ட் தானே அப்படின்னு ஒன்னே போலீஸுங்க யாருமே இவங்க பேச்சை கேட்குறதில்ல. சரின்ட்டுன்னு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் திருப்பி அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது, அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஹீரோவும் இதுக்கு மேலே நம்ம லவ் மேட்டரை வந்து எங்கள் வீட்டில் போய் சொல்லாமல் இருந்தால் அது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, எப்போ அவங்க வீட்டுக்கெலாம் போனாலே நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம ஒதுக்கி வைப்பாங்க, நீ எந்த தைரியத்தில் அந்த பொண்ணை லவ் பண்ண, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. சரி நான் அவன் பையன் பேச்சை கேட்டுட்டு தேவானி வீட்டுக்கும் வந்து போகிறாங்க. தேவானி வந்தோடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு தாழ்ந்த இனத்தவங்க அப்படிங்கிறதுனால இவங்க ஏதோ சேரலை அந்த மாதிரி சேலை அந்த மாதிரி துணியை எடுத்து கொடுக்கறதுக்காக எடுத்து கொடுக்குவாங்க தேவானி, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துடுவாங்க. எங்கள் அம்மா அந்த மாதிரி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்வோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேறு என்ன பண்ணுறதுனே அவங்க போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேயே போய் ஹெல்ப் கேட்பாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றதுக்கான சாத்தியமே இல்லடா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா, ஹெல்ப் கேட்குறதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த வழியும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஃப்ரெண்டே அடுத்த நாள் காலையில் வந்து நீ வெளிநாட்டுக்கு போயிடு, நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடு, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், நீ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி ஏதாவது ஒரு சீன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க, இது ஒன்று தான் வழி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட் வீசா எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு இப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறாரு. ஹீரோயினையும் பஸ் ஏற்றி விட்டுடுறாங்க. ஹீரோயின் இப்போ அவங்க சொந்த ஊருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து போகிறாங்க. ஹீரோ வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, துபாயில் போய் வேலை பார்க்குறதுக்கு கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க ரிலேஷனுக்கு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு வந்து சாய் பிள்ளவி அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து போகிறாங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட பேசுகிறாங்க, எப்படி இருக்க, எப்போ ஊருக்கு வர, என்ன நினப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவரும் ஊர்லேருந்து வந்துடுறாரு. அவங்க அம்மா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, வாப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ சாய் பழகி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வந்து தயாராகிறாங்க. ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் அன்னைக்குன்னு பார்த்து எல்லோரும் போலீஸும் வெயிட் பண்ணுறாங்க. அதே சமயம் ஹீரோவும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் சாய் பழகி வரவே இல்லை. உடனே ஹீரோவுக்கு வந்து கோவம் வந்துடுது, சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடைசியில் ஊருக்கு வந்த ஒட்டியும் சாய் பழகி அவங்கள பார்த்தோடனே ஓடி வராங்க. என்னை தப்பாக நினச்சிடாத, எனக்கு வந்து வீட்டில் வேறு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதனால தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜுக்காக தான் வந்துட்டு இருந்தேன், அப்போ என் தங்கச்சி வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு எங்கள் சித்தப்பா வந்து வண்டியில் இப்படி உக்காரு அப்படி உக்காருன்னு ஒரு தவறான முறையில் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன் சித்தப்பாவுக்கு போய் பயப்படுறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எங்கள் சித்தப்பா வந்து தப்பாக நடப்பார், எனக்கு வந்து அப்போ அறியாத வயசு அதனால் அது புரியல, ஆனால் நான் அழுவேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், என்னை கேட்க மாட்டாங்க, என்னை ஸ்டிக் வச்சு அடித்து மிரட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஹீரோ கேட்டவுடனே ரொம்ப வருத்தப்படுவார்.
அந்த மாதிரி விஷயத்த நீ சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீ வந்து ஃபஸ்ட்டு இதை போய் என்கிட்ட சொல்கிறத விட உங்கள் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கையோட குடிச்சிட்டு போட்டுக்கூட தேவையான இவங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என் பொண்ணு கையை விடு, நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு கேட்டவொடனே உங்கள் பொண்ணு சொல்கிறத கேளுங்க, மொதல் உங்கள் பொண்ணுக்கிட்ட ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவன் சாய் பழவி நடந்தது எல்லாத்தையும் சித்தப்பாவை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறான். உடனே இந்த நியூஸை தெரிஞ்சு சித்தப்பாவும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவன் இவனோட சேர்ந்து ஓடி போகிறதுக்காக என் கேரக்டரை தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சித்தப்பா சொல்லுவார். ஆனால் தேவையான வந்து தான் பொண்ணு சொல்கிறத வந்து நம்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து இல்லடி உன் பொண்ணு சொல்லாத நம்பாத அப்படின்னு சொன்ன உடனே ஹஸ்பண்டையே தட்டி விட்டுட்டு இது பண்ணுறாங்க. உடனே கைகளப்பு வந்து வருது ஹீரோவுக்கும் சித்தப்பாவுக்கும். சித்தப்பாவை வந்து ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சுட்டு தேவயானி வந்து நீயெல்லாம் ஒரு அப்பனா ஒரு பெத்த பொண்ணு வந்து இப்படி சொல்லும் போது அவள் என்ன சொல்கிறாளோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தேவயானியே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க சித்தப்பா ரூமில் இருந்துட்டு அவங்க அடியாட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இந்த ஊரை விட்டு எங்கேயுமே நீங்கள் வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அடியாட்களை வச்சு துரத்த வைக்கிறாங்க. தேவயானி வந்து நீங்கள் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வழியமைச்சு வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு வாங்கம்மா நம்ம கிளம்பலாம், நம்மளை பற்றி அவங்க சித்தப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவங்க அடியாட்கள் துரத்துறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. சித்தப்பாவும் அந்த கதவை உடச்சிட்டு எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து வந்துடுறாரு. இவங்க நைட்டு ஃபுல்லாக அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கே போய் ஓடி ஒளியறதுனே தெரியல. நம்ம எதுக்கு ஓடி ஒழுன்னா நம்ம மேலே தப்பு இல்லை, நான் போய் சித்தப்பாவை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கூட போய் ஹீரோ வந்து சண்டை போடுறாரு. ஆனால் ரெண்டு பேருக்கும் நல்ல பெரிய சண்டையாக இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து கை தவறதெல்லாம் இப்படி தட்டி விடும்போது சித்தப்பா வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாரு, அவரும் வந்து இறந்துடுறாரு. இதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே போலீஸும் அங்கே வந்துடுது. நாக சைத்தன்யா தான் வந்து ஹீரோ தான் கொன்னார் அப்படின்னு வந்து தெரிஞ்சிட்டோடையும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே சாய்ப்புலி வந்து அழுகிறா, இல்லை இல்லை நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகிறா. இல்லை இல்லை நான் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. சாய்ப்பழவி ரொம்ப அழுகுறாங்க, அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாய்ப்பழவி வந்து ப்ரொசீஜர் படி வந்து லாவாக மூவ் பண்ணி கடைசியில் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. அதோடு இந்த படமும் முடியுது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.